Hello friends, welcome to our channel. In the class, we will do exercise 5.1 part 8 question number 14. One of the most important 5 mark in this exercise. Question: if the binomial coefficients of 3 consecutive terms in the expansion of a plus x the whole power n are in the ratio 1:7:42, then find the value of n. Okay. இப்ப நம்ம இதுக்கு யூஸ் பண்ற ஃபார்முலா என்ன அப்படின்னு இங்க நான் எழுதியிருக்கேன் பாருங்க, டி ஆர் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு என்சிஆர் ஏ பவர் என் மைனஸ் ஆர் இன்டு பி பவர் ஆர். ஓகே, இங்க லெட் டி ஆர் பிளஸ் ஒன் கம டி ஆர் பிளஸ் டூ கம டி ஆர் பிளஸ் த்ரீ பி த த்ரீ டேர்ம்ஸ் ஹூஸ் கோஎஃபிஷியன்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 1:7:42. ஓகே, இப்ப இங்க ஆர் பிளஸ் ஒன் இருக்கு. ஓகேங்களா, இங்கே இந்த ஃபார்மில் கூட கம்பேர் பண்ணும்போது ஆரோட வேல்யூ என்ன எடுத்துக்கலான்னா என்சிஆர்னு இருக்குமா இங்கே? அப்போ அதுதான் நான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன், இதோட கோஎஃபிஷியன்ட்டு என்சிஆர். இங்கே நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது? டிஆர் பிளஸ் டூ. அப்போ நம்ம இதிலேருந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆர் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த டூ வீ கேன் ரைட் ஒன் பிளஸ் ஒன். அப்போ ஆர் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் இருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்கும்? என்சிஆர் பிளஸ் ஒன். அதுதான் இங்கே NCR plus 1. Next is third term. அப்போ இது எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்க, ஆர் பிளஸ் ஒன் பிளஸ் டூ. அப்போ அந்த ஒன்னை விட்டுட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? ஆர் பிளஸ் டூ. தர் ஃபோர் என்சிஆர் பிளஸ் டூ விச் இஸ் ஈக்குவல் டு 1:7:42. ஓகேங்களா, இப்போ ஒரு சின்ன ஃபார்மில் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கோங்க. இங்கே n ஃபேக்டோரியல் அப்படின்றது என்ன பண்ணிக்கலாம், n இன்டூ என் மைனஸ் ஒன் என் மைனஸ் டூ ஃபேக்டோரியல். அது மாதிரி நமக்கு எது வரைக்கும் தேவைப்படுமோ அவ்வளோ தூரம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் பை யூஸிங் ஃபேக்டோரியல். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு டூவை நான் கம்பேர் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி லாஸ்ட்டு டூவை நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். இங்கே இப்போ ஃபஸ்ட்டு டூ இந்த ரேஷியோ என்ன பண்ணிக்கலாம்னா டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ என்சிஆர் டிவைடட் பை என்சிஆர் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 1/7. ஓகேங்களா, இங்கே இருக்குது 1/7. இப்போ என்சிஆருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், இங்கே இருக்கிற இந்த டிவைடட் பை பார் வந்து நான் இங்கே போட்டிருக்கிறேன். இப்போ மேலே என்சிஆருக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்டு என் மைனஸ் ஆர் இன்டூ ஃபேக்டோரியல். ஓகே, த ஹோல் டிவைடட் பை, இப்போ இதே மாதிரி என்சிஆர் பிளஸ் ஒனுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா என் ஃபேக்டோரியல் த ஹோல் டிவைடட் பை ஆரோட வேல்யூ என்ன இருக்குது? ஆர் பிளஸ் ஒன் இருக்குது. அப்போ ஆர் பிளஸ் ஒன் ஃபேக்டோரியல் இன்டு n மைனஸ் ஆர். இங்கே பாருங்கள் அந்த மைனஸ் டேரெக்டாக உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ மைனஸ் ஆர் மைனஸ் ஒன். அப்போ இங்கே பாருங்கள் n மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் த ஹோல் ஃபேக்டோரியல். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு 1/7. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா, n ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல். இப்போ இந்த டினாமினேட்டர் எங்கே போய்டும்னா மேலே போய்டும், இந்த டினாமினேட்டர் வந்து கீழே வந்துடும். அப்போ இது மேலே போயிடுச்சு அப்படின்னா ஆர் பிளஸ் ஒன் இன்டூ ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் இன்டூ ஃபேக்டோரியல் த ஹோல் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்டூ என் மைனஸ் ஆர் இன்டூ ஃபேக்டோரியல் விச் இஸ் ஈக்குவல் டு 1/7. இப்போ மேலே இருக்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா பை என் ஃபேக்டோரியல். அப்போ ஃபஸ்ட்டு ஆர் பிளஸ் ஒன் இன்டூ ஆர் பிளஸ் ஒன் மைனஸ் ஒன். அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், இன்டூ ஃபேக்டோரியல், இந்த மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் கேன்சல் ஆகிடும். ஓகேவா, இன் ரிமைனிங் என்ன இருக்கும்? ஆர் ஃபேக்டோரியல், அதுதான் இங்கே டினாமினேட்டர் இருக்குது ஆர் ஃபேக்டோரியல். அப்போ இதுவும் இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நியூமரேட்டர் இருக்கிற டேர்ம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம், என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் இன்டூ ஃபேக்டோரியல் இஸ் டிவைடட் பை, இப்போ இந்த இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ என் மைனஸ் ஆர் இன்டூ என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் இன்டூ ஃபேக்டோரியல். அப்போ இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் பாருங்கள், நியூமரேட்டரில் ஆர் பிளஸ் ஒன் மட்டும்தான் இருக்குது, டினாமினேட்டரில் என் மைனஸ் ஆர் மட்டும்தான் இருக்குது விச் இஸ் ஈக்குவல் டு 1/7. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 7r + 7 இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கிறதுனால அதே சேம் டேர்ம் தான் ரிப்பீட் ஆகும். அப்போ என் மைனஸ் ஆர். ஓகே, இப்போ இந்த 7r நான் ரைட் சைடு கொண்டு வந்துடுறேன், அப்படின்னா மைனஸாக மாறும். அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் ஆர் இருக்குது, ஆட் பண்ணோம்னா மைனஸ் 8r விச் இஸ் ஈக்குவல் டு 7. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ இந்த சேம் மெத்தடில் செகண்ட் ஹாஃபை நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். எப்படின்னா இங்கே இருக்கிற டேர்ம் என்சிஆர் பிளஸ் ஒன் டிவைடட் பை என்சிஆர் பிளஸ் டூ விச் இஸ் ஈக்குவல் டு
7 by 42. First, அந்த 7 of 42 cancel பண்ணம்னா, 1 by 6 கடுச்சிராங்க. Okay, வா. இப்ப, NCR plus 1 இருக்கில்லியா, இதை extend பண்ணிக்கலாம். N factorial divided by R plus 1 factorial into N minus R minus 1 factorial. Okay, the whole divided by, இதுக்கு நம்ம யூஸ் பண்ணம்னா, N factorial, the whole divided by R plus 2 factorial into n minus r minus 2 வந்துருமா அப்ப n minus r minus 2 into factorial இப்ப இந்த n factorial cancel ஆயிடும் next இந்த 1 by இருக்கிற டம் வந்து நியூமரேட்டருக்கு போய்டுமா அப்ப r plus 2 factorial into n minus r minus 2 into factorial the whole divided by r plus 1 factorial into n minus r minus 1 into factorial which is equal to 1 by 6 இப்போம் மேல் இருக்கிற டாம் extend பண்ணிக்கலாம் previous termல பண்ணம் மத்றி இங்க r plus 2 இப்போம் r plus 2 into r plus 2 minus 1 அப்ப இன்ன வரும் 2 minus 1 1 இப்போம் r plus 1 into factorial into இந்த term அப்படியே வைச்சிக்கிறாங்க n minus r minus 2 into factorial is divided by இந்த r plus 1 factorial அப்படியே இருக்கு அப்ப இந்த 2 term cancel ஆயிடும் இப்போம் இது நம்ம extend பண்ணிக்கலாமா அப்ப என்ன இருக்கும் n minus r minus 1 எழுதிட்டோம் இப்போ இதோட நான் என்ன பண்றேன்னா minus 1 நான் லெஸ் பண்ணனும் ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு minus 1 இருக்கு அப்ப என்ன வந்துருங்க minus 2 அப்ப n minus r minus 2 into factorial அப்ப இந்த ரெண்டு டம் கேன்சல் ஆகும் இப்போ என்ன ரிமைனிங் இருக்கு r plus 2 டினாமினேட்டர்ல n minus r minus 1 which is equal to 1 by 6 இப்போ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 6r plus 12 is equal to 1 இருக்குத்தால் same term repeat ஆகும் அப்போ n minus r minus 1 இப்போ இந்த n அப்படி வைச்சுக்கிறாங்க இந்த 6r அந்த வக்கம் போச்சுனா minus r ஆகும் 6r வரும் அப்போ இன்னாகும் minus 7r இந்த plus 1 சரி minus 1 இந்த வக்கம் வந்துச்சுனா plus 1 அம்மாரும் அப்போ 13 which is equal to equation number 2 இப்போ இந்த equation number 1 2 கம்பார் பண்ணுங்க இங்க plus n இருக்கு இங்கும் n இருக்கு அப்பு separate பண்ணம்போது இந்த plus n minus n என்னடும் cancel ஆடும் அப்பு condition என்ன குடுத்தலாம் பாருங்க 1 minus 2 அப்பு first equation எல்லுதிட்ட second equation எல்லுதிட்ட நான் என்ன பண்ணிரும்னா separate பண்ணிரும்னால் என்ன பண்ணிரும்னா symbol change பண்ணிரும் இங்க plus இருக்கு அனல minus இங்க minus இருக்குத்னால plus இங்க plus அனல minus இப்போ இந்த minus n plus n cancel ஆடும் minus 8 plus 7 இப்போ minus r 7 minus 13 minus 6 இங்க minus minus cancel ஐயிட்சு நான் r is equal to 6 okay yes இப்பு next put r is equal to 6 in equation number 1ல replace பண்ணம் நான் n minus 8 into 6 is equal to 7 therefore n minus 48 is equal to 7 therefore n is equal to 55 finally we can write therefore the value of n is equal to 55 okay friends இந்த வீடியும் உங்களுக்கு புடுச்சிருந்தால் like பண்ணுங்க, உங்கள் friends கல்லாம் share பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி எங்கள் சென்னல subscribe பண்ணுங்க, உங்களுடை doubt problem எதுவார்ந்தாலும் எங்களுக்கு comments பண்ணுங்க, கண்டிப்பாந்த சம்னா explain பண்ணுங்க, okay, thank you for watching this video, have a great time.